வெல்கம் டு சாசி கிச்சன். இன்னைக்கு நம்ம வாழைப்பூவில் ஒரு சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்த்துடலாம். வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவை இது போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூ உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சி இது போல் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாமும் மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சி, அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து, இல்லை பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி, ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூ கூட சேர்த்து, கூடவே நம்ம ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டு இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறப்ப உருண்டை வந்து உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். நம்ம இதெல்லாத்தையும் நல்லா பெனஞ்சிட்டு நல்லா இது போல் பெரிய பெரிய உருண்டையாகவே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு ஒரு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பில் கடை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயவும் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வதங்கவும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து, தக்காளியும் வெங்காயமும் இந்தளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பிலிருந்து இறக்கி நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியும் தனியாக ஊற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயவும் கடுகு பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினவே நம்ம ஊற வச்சுருக்கிற புளித்தண்ணியும் நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் கூடவே நம்ம ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு கூட தண்ணியும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்புல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கிற வாழைப்பூ உருண்டையே சேர்த்துக்கலாம். வாழைப்பூ உருண்டை சேர்த்த பின்னாடி அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு இருந்து இறக்கிடுங்க. வாழைப்பூ உருண்டைகளை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோ இல்லைன்னா எண்ணெயில் சேர்த்து வடை மாதிரி பொறிச்சு கூட நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். வேக வைக்காமலும் பொறிக்காமலும் இது போல் முழுசாக கூட அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. தண்ணி விட்டு அதிகமாக எதுவும் அரைச்சிடாமல் இருக்கிற பூவோட அந்த சார்லையே அரைச்சி நல்லா டைட்டாக பிணைஞ்சு நீங்கள் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்புல இருக்கிற வாழைப்பூ உருண்டை வந்து உடையாமல் இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். என்னது வந்து லேசாக உடஞ்சிருச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் இதே மெத்தடில் வாழைப்பூ உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.